இப்போ நம்ம ரெகுலராக தினம் ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்ற தலைப்பில் ஒரு தமிழ் அறிஞர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம் சரிங்களா. சிலபஸில் இருக்கிற கவிஞர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம் சரிங்களா. இப்போ அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம PDF போட்டே பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் PDF போட்டே எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை வந்து நம்ம டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு புக்கே அப்படியே போட்டுட்டு எப்படியா இருந்தாலும் புக்கில் தான் கேட்க போகிறாங்க சரிங்களா. அதனால் நம்ம புக்கை வச்சு PDF-ஆக வச்சு அதில் வர முக்கியமான கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படியே அதை நோட்ஸாகவும் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதே இந்த PDF-ஐ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மாதிரி பொதுவாக நம்ம நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் இதை விட இன்னும் அதிகமாக தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆனால் TNPSC குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 100% ஸ்கூல் புக்கை தாண்டி போகாது சரிங்களா. நம்ம பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் இருக்கிற டேட்டாவை நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா, 100% சரிங்களா. இப்போது இன்றைக்கி நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நாமக்கல் கவிஞர் இவர் பிறந்தது வந்து 1888 பிறந்திருக்காரு, 1972 இறந்திருக்காரு சரிங்களா. அடுத்து அவர் பிறந்த ஊர் அப்படின்னா மோகனூர் சரிங்களா. எங்கே இருக்குது, நாமக்கல் மாவட்டம் மோகனூர். நம்ம குளித்தலையிலேருந்து பரமத்தி வேலூர் போகிற வழியில் காவேரி கரையிலே இருக்கிற ஒரு அழகான சிற்றூர் தான் இந்த மோகனூர் சரிங்களா. அங்கே பிறந்தவர் தான் நம்ம நாமக்கல் கவிஞர். அவருடைய இயற்பெயர் அப்படின்னா ராமலிங்கனார், வே ராமலிங்கனார் சரிங்களா. இப்போ அவர் பிறந்தது 1888 பிறந்திருக்காரு, அவரோட ஊர் வந்து மோகனூர், அவருடைய இயற்பெயர் ராமலிங்கனார் சரிங்களா. பொதுவாக அந்த கவிஞர்களை பற்றி பார்க்கும்போது அவங்கள பிறந்த வருடம், பாரதியார், பாரதிதாசன் இவங்க ரிலேட்டடாக உள்ளது மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா. மற்ற கவிஞர்களோட பிறந்த வருடம் இறந்த வருடம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அவங்களோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அது மாதிரி அவங்களோட பிறந்த ஊருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். நம்ம டேட்டாவை இருக்கிறதுனால அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், அவர் நம்ம நாமக்கல் கவிஞர் அவரோட சிறப்பு, அவரோட சிறப்பு பெயர் அப்படின்னா காந்திய கவிஞர் சரிங்களா. பொதுவாக அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு காங்கிரஸோட ஆரம்ப கட்டங்களில் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவர் சரிங்களா. திலகர், வஉசி இந்த மாதிரி தீவிரவாத தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாக ஸ்டார்டிங்கில் செயல்பட்டிருப்பார். ஆனால் அதுக்கு அப்புறமா காந்திய போராட்ட வழியில் இந்திய சுதந்திர போராட்டம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவரை பின்பற்றி போக ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா. அதனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா காந்திய வழியில் போராடுறதா நல்லது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பார் சரிங்களா. அதனால தான் அவர் காந்திய கவிஞர். அவரோட உப்பு சத்தியாகிரக போராட்டம், ஒத்துழையாமைக்க போராட்டம் எல்லாத்துலேயுமே தீவிரமாக பங்கெடுத்திருப்பார் சரிங்களா. அதே மாதிரி 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக இருந்த அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கும் நம்ம ராஜாஜி, நாமக்கல் கவிஞர் இவங்கெல்லாம் இங்கிருந்து போய் கலந்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி ஒத்துழையாமை சட்டமறுப்பு இயக்க போராட்டத்தில் நம்ம உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இவரும் பங்கெடுத்திருப்பார். ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும் அதில் இவரும் பங்கெடுத்திருப்பார். அதில் கூட தொண்டர்கள் உற்சாகமாக அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட இயற்றியிருப்பார். கத்தி இன்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் கூட அழகாக பாடியிருப்பார் சரிங்களா. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. 1971 கொடுப்பாங்க, 72 இறந்து போவார், 71 அவருக்கு பத்மபூஷன் விருதும் கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு பன்முக திறமை கொண்டவர் தான் நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்கள். கவிஞர், அதே மாதிரி ஓவியத்திலையும் அழகாக ஓவியம் வரையக்கூடிய ஒரு நபர் சரிங்களா. ரைட், இப்போ அதுக்கடுத்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 88 பிறங்குறாரு, அவருடைய இயற்பெயர் மோகனூர் ராமலிங்கனார், அவரோட ஊர் வந்து மோகனூர், அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர் காந்திய கவிஞர். சுதந்திர போராட்டத்தில் காந்திய வழியை பின்பற்றி நடந்ததுனால சரிங்களா. அதுக்கடுத்து நடுவண் அரசு அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிறப்பு, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞராக இருந்ததும் நாமக்கல் கவிஞர் தான் சரிங்களா. ரைட், அடுத்து இவரோட பாடல்கள் பாருங்கள். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வத்திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், இந்த மாதிரி மலர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தலைப்புகளில் கவிதைகள் இருக்குது சரிங்களா. அடுத்து இப்பாடல் இது வந்து பழைய புக்கு, பழைய 9th புக்கில் உள்ள ஒரு டேட்டா சரிங்களா. பெண்மை அப்படின்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க சரிங்களா.
இந்த பெண்மை அப்படின்ற பாடல் வந்து சமுதாய மலர்ன்ற தலைப்பில் இருந்தது தான், சரிங்களா? பெண்மை அப்படின்ற பாடல் சமுதாய மலர்ன்ற தலைப்பில் இருந்தது. அதே மாதிரி கீழே நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்களோட தொகுப்புகள் கூட படைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா கேள்வி, நிறையா போட்டித் தேர்வுகளில் இந்த கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த எட்டு அவர் எழுதின இசை நாவல்கள் மூணு, கட்டுரைகள் பன்னெண்டு, தன் வரலாறு மூணு, சரிங்களா? எத்தனை கவிதைகள் எழுதினார், எத்தனை மொழிபெயர்ப்புகள் எழுதினார் அப்படின்ற மாதிரி நிறையா தேர்வுகளில் இந்த எட்டு இதிலிருந்தும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த நம்பர்ஸு அது என்ன அப்படின்றத மட்டும் நல்லா பார்த்துக்கலாம். ஏதாவது ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ரைட், அடுத்து இந்த பெண்மை அப்படின்ற இந்த பாடலை பாருங்க. சமுதாயம் மலர்ன்ற தலைப்பில் இருந்த ஒரு பாடல் தான் இந்த பெண்மை, சரிங்களா? இதில் நம்ம அர்த்தத்தை படித்தா போதும். பொதுவாக பொது கவிதை கவிஞர்கள் ரிலேட்டடாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட பாடல் ரிலேட்டடாக உள்ள அர்த்தங்கள் இருந்து அதிகமாக கேட்பாங்க, சரிங்களா? இதில் பாருங்க. இப்பாடலில் தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை நாமக்கல் கவிஞர் எடுத்து காட்டியுள்ளார், சரிங்களா? இப்போ இதில் க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணலாம். பெண்மையின் பன்முகங்களை எடுத்து காட்டியவர் யார், சரிங்களா? நாமக்கல் கவிஞர். இந்த மாதிரி பொதுவாக தமிழில் நீங்கள் எதை படித்தாலும் மற்ற பாடங்களில் படிக்கிற மாதிரி படிக்காமல் ஒவ்வொரு வரியிலையும் க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா 100 கேள்விகள் அது தமிழில் நம்ம படிக்கிறதும் நிறையா படிக்கிறோம் அப்படின்றபோது அது மறக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. நீங்கள் ஒவ்வொரு வரியிலையும் க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணி படிக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா எல்லாமே படிப்போம், ஆனால் கேள்விக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது, சரிங்களா? நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் படிக்கும்போதே ஒவ்வொரு லைன்லையும் க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணி இதை எப்படி கேட்கலாம், இதை வேறு மாதிரி கேட்கலாமா, இல்லை இந்த மாதிரி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள். தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை நாமக்கல் கவிஞர் எடுத்து காட்டியுள்ளார். இதை எப்படி க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணலாம்? பெண்மையின் பன்முகங்களை எடுத்துக்காட்டிய கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர், சரிங்களா? அடுத்து பாருங்க. அன்பு ஆர்வம் அடக்கம் முதலியன பெண்மையின் பண்புகளாகும். பெண்மையின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுவனவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், சரிங்களா? அன்பு ஆர்வம் அடக்கம், சரிங்களா? அதே அதை மறுபடி இப்படி மாற்றி கேட்கலாம். அன்பு ஆர்வம் அடக்கம் ஆகியவற்றை பெண்மையின் பண்புகளாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். இப்படி தான் நம்ம க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் தமிழில் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து அந்த பாடலை பாருங்கள். அதில் ஃபுல்லாகவே பெண்மையை பற்றி கொடுத்துருப்பாங்க. தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும், உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும், சரிங்களா? அப்படின்ற மாதிரி பெண்மையை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். பொதுவாக நம்ம பாடல்கள் செய்யுள்கள் படிக்கும்போது அதை முழுமையாக படித்து நம்ம புலமையானு தேவையில்லை, சரிங்களா? இந்த பாடலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதை எழுதுனது யாரு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருந்தாலே போதும், சரிங்களா? இப்போ பாருங்க. தாங்கும் போக்கும் புரியும் மகிழும் செய்யும் கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்தும் சேர்ந்தும் சொல்லிட்டு எல்லாமே உம்மு உம்முன்னு முடிஞ்சிருக்கும், சரிங்களா? பெண்மையை பற்றி உம்மு உம்முன்னு முடிகிற மாதிரி இப்படி பாடல் எழுதுன்னா அது நாமக்கல் கவிஞர் தான் இப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம படித்தாலே போதும். 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆன்சர் தான் நமக்கு தேவை. அது இப்படி படித்தாலே அழகாக எடுத்துடலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள். இது வந்து 7th புது புக்கில் உள்ள நாமக்கல் கவிஞரோட பாடல், சரிங்களா? இதிலே நம்ம ஏற்கனவே பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. நாமக்கல் கவிஞர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர், சரிங்களா? இதோட இவருக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பும் ஓவியம் வரைகிறதுல சிறந்தவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர், சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பார். இவரோட பாடல்களை தான் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் பாடியிருப்பாங்க, சரிங்களா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். அது ஏற்கனவே பார்த்ததுதான். இவர் எழுதின மற்ற நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல், என் கதை, சங்கொலி, சரிங்களா? இந்த மலைக்கல்லன் அப்படின்ற இந்த நூல் தான்
முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து படமாக நடித்து வெளியிட்டு இருப்பார். அவரோட படத்தோட பேர் மலைக்கல்லன், சரிங்களா? அது இவர் எழுதின அந்த நூல் தான், சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து இவர் எழுதின நூல்கள்னால் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. இப்போ இதில் வந்து செவன்த்து புது புக்கில் நாமக்கல் கவிஞர் பாடல்கள்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் அப்படியே என்னென்னு பார்த்துருவோம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், அருள் பெற யாரையும் புகழாது, போற்றத்தாரையும் இகழாது, சரிங்களா? அழகான பாடல். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த பொருள் தெரிஞ்சிட்டாலே நமக்கு போதும். அந்த பாடலை கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா, இது எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, இந்த பாருங்கள், கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும், சரிங்களா? இதில் எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு வாழ மனிதர்களுக்கு உதவுவது எது? அன்பும் அறமும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், இல்லை அதை அப்படியே அதை மாற்றி கேட்கலாம், சரிங்களா? அதனால் அதே மாதிரி கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு வாழ வேண்டும் என வலியுறுத்திய கவிஞர் யார் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த வரியும் மறக்காது, இதை எழுதினவர் யார் அப்படின்றது நமக்கு மறக்காது, சரிங்களா? அடுத்து பாருங்கள், தம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ்மொழி தமிழ் மக்களின் குரலாக விளங்குகிறது என குறிப்பிட்டவர் யார் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாமக்கல் கவிஞர் தமிழ் மொழியை எதனுடன் ஒப்பிடுகிறார்? தென் போன்ற மொழி அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? இப்படி படித்தோம் அப்படின்னா இந்த மூணு இதுலேயுமே மூணு கேள்விகள் இருக்கும், அந்த மூணு கேள்விகளையுமே மூணு விதமாக பார்த்துக்கிட்டோம்னா போதும், சரிங்களா? அவ்வளோதான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? இதோட ஏழாவது புது புக்கில் எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பில் இருந்த பாடல் தான் இது, அருள் மனப்பாட பாடல். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், சரிங்களா? இப்போ நாமக்கல் கவிஞரை பற்றி என்னென்ன பார்த்தோம், 1888 அவர் பிறந்திருப்பார். அவர் பிறந்த ஊர் அப்படின்னா மோகனூர், சரிங்களா? நாமக்கல் மாவட்டம் மோகனூர். இவருடைய இயற்பெயர் ராமலிங்கனார். விடுதலை போராட்டத்தில் காந்திய வழியை பின்பற்றி போராடினதுனால காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு வந்து இவருக்கு பத்மபூஷன் விருதும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? புது புக்கில் இவரோட பாடல்னால் எங்கள் தமிழ்ன்ற தலைப்பில் இருக்கும். அதே மாதிரி பழைய புக்கில் பெண்மை அப்படின்ற தலைப்பில் 9th பழைய புக்கில் இருக்கும், சரிங்களா? அடுத்து நாமக்கல்லாரின் படைப்புன்னு சொல்லிட்டு இந்த 8 நம்ம பார்த்துக்கிட்டோன்னா போதும். ஏதாவது ஷார்ட்கட் போட்டுக்க வேண்டியது, பொதுவாக ஷார்ட்கட் போடும்போது உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ஏதாவது பிளாங்காக இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தைகள் எத்தனை இருக்குது, இந்த நம்பரோட இந்த வார்த்தைகள் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இசை நாவல்கள் 3 அப்படின்னு இருக்குது. இது இசைக்கும் போக வேணாம், அந்த நாவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக வேணாம், நாவல் அப்படின்னு பார்த்துக்கிருங்க. 3 வார்த்தை தான் இருக்குது, அப்போ நாவல்னா 3, இசை நாவல்னா 3, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ புதினங்கள், புதினம்னா 5, நம்ம புதினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேணாம், புதின் அப்படின்னு வச்சுக்கிருங்க. புதின் யார்? ரஷ்ய அதிபர் புதின். உக்ரைன் மேலே கையை வச்சார், 5 விரலில் ஒரு கையில் 5 விரல் இருக்குது, உக்ரைனில் கையை வச்சார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. புதினங்கள் 5, சரிங்களா? அவ்வளோ. இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாமே ஞாபகம் இருக்கும், எதுவுமே மறக்காது, சரி? ஓகே, இப்போது நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம், சரிங்களா? பொதுவாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவை நல்லா படிச்சுக்கிட்டால் போதும் தான், சரிங்களா? அதே மாதிரி தமிழ் படிக்கையில் நம்ம பழைய புத்தகம் புது புத்தகம் புது புக்கை நல்லா படிச்சுட்டு பழைய புக்கை கொஞ்சம் சிலபஸ் படி பார்த்துக்கிறது நல்லது தான், சரிங்களா? ஏன்னா நம்ம பொதுவாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது அப்படின்றது சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் நல்லது, சரிங்களா? அதனால் பழைய புக்கு படிப்போமா புது புக்கு படிப்போமா அப்படின்ற யோசனை வேணாம், சரிங்களா? பொதுவாக ஏன்னா இவ்வளோ நாள் 3 வருஷம் கால்ஃபர் எதுவும் இல்லாமல் லாக்டவுன் இந்த மாதிரி இருந்ததுனால இப்போ கொஞ்சம் வந்திருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சுக்கிறதா நல்லது. போட்டியும் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால எதையும் பரீட்சைக்கு நம்ம ஒரு பரீட்சைக்குன்னு போகிறோம் அப்படின்னா எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி போகிறது நல்லது தான், சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அறிஞரை பற்றி பார்ப்போம். நன்றி.